நான் தான் உங்க அஸ்வத் பேசுறேன். நீங்க இந்த கொரோனா டைம்ல நான் ரொம்ப சேஃபா இருக்கேன், நீங்க ரொம்ப சேஃபா இருக்கீங்க நான் நம்புறேன். இன்னைக்கு உங்களுக்கு இன்னைக்கு சூப்பரான ஸ்டோரி சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. ஒரு ஊர்ல ஒரு அம்மா அப்பா ஒரு பையன் அவங்க பையனுக்கு கடுகுன்னு பேர் வச்சாங்க. அந்த பையன் ஸ்கூலுக்கு போகும்போது அவனை கடுகு கடுகுன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவனை டீச்சர்ஸ் கூட கடுகு கடுகுன்னு சொல்லி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவனை கடுகுன்னு கூப்பிடுறது அவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. அவன் ஒரு நாள் ஸ்கூல்ல இருந்து வெளியில போகும்போது ஒரு சித்தர் தாகமா இருந்ததா பார்த்தான். அல அவன்கிட்ட இருந்த தண்ணிய கொஞ்சம் கொடுத்த உடனே என்ன வர வேணானாலும் கேளு, நான் தரலான்னு சொன்னாங்க சித்தர். உடனே அவன் என்ன கடுகுன்னு கூப்பிடுறவங்க எல்லாம் செத்து போயிடணும் அப்படின்னு வரம் கேட்டான். அந்த சித்தரும் வேற வழி இல்லாம அவங்களுக்கு அந்த வரத்தை கொடுத்துட்டாங்க. அடுத்த நாள் அவங்க கடுகுன்னு கூப்பிடும்போது அவங்க டீச்சர் கடுகு இங்க வான்னு கூப்பிடும்போது அவங்க விழுந்து இறந்துட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கடுகுன்னு கூப்பிட்ட உடனே இறந்துட்டாங்க. அவன் சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா அப்பாவும் கடுகுன்னு கூப்பிடுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க. அப்பந்தான் அந்த கடுகு அவனுக்கு புரிஞ்சது, இது நம்ம பண்ணது பெரிய தப்புன்னு. அவனே தன்னதானா, ஐயோ டே கடுகு என்னடா இப்படி பண்ணிட்ட, என்னடா அம்மா அப்பா எல்லாம் விழுந்து சாவுறாங்க அப்படின்னு சொல்லி அழுதப்ப அவனும் கூட இறந்துட்டான். இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நல்லது செய்வங்களுக்கு நல்லதே நடக்கும், கெட்டது செய்வங்களுக்கு கெட்டதே நடக்கும். இனி அடுத்த வீடியோல சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரை இருந்து உங்களிடம் விடைபெறுவது வி அஸ்வத்.